early childhood. In the early childhood, or pulley or the right brain than develop left brain illa. In the light brain, adanale, padichu kuduka pogala early childhood, sinna pulla, anju vayasu keela ulla pullaitta poi paadanadhu kudada, maga ungalu sonnandale, marupadi sei ungalku tharren. அது விளங்காதவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணல. டீச்சிங் என்பது லெஃப்ட் பிரெயின், ட்ரெய்னிங் என்பது ரைட் பிரெயின். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது ட்ரெய்னிங், லெஃப்ட் பிரெயினுக்கு செய்ய வேண்டியது டீச்சிங். டீச் பண்ற இடத்துல டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ற இடத்துல ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ற இடத்துல போய் டீச் பண்ணலாது. அதாவது இன்றைக்கு லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறாங்க, லாங்குவேஜ் படிச்சு கொடுக்குறேன்னா அதை ட்ரெயின் பண்ணணும், அதை டீச் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் எப்படி டீச் பண்ணுறது? இன்றைக்கு உள்ளவனுக்கு நிறைய பேருக்கு ஏன் பேசலாத ஒரு மொழியை அவன் யோசிப்பான். எப்படி யோசிக்கிறான்? நம்ம தமிழ் பேசுகிறோம். என்றைக்காவது முன்னிலை படர்கை தன்மை இதெல்லாம் நினச்சி பேசுகிறோமா? அவர் வருவார் முன்னிலையில் முன்னே. நீங்கள் இப்படியா யோசிக்கிறோமா? இப்ப இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கறேன். ஒருவர் 10 வருஷமாக ஸ்விமிங் பத்தி படிக்கிறார், கையை இப்படி அடித்தால் இப்படி அடித்தால் இப்படி போலாம். 10 வருஷமா பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டு அவர் கொண்டு போய் பக்கில தள்ளினா போதும், அப்படியே கீழே போயிருவார். அவருக்கு ட்ரைனிங் இல்ல. சைக்கிள் ஓட்டணும்னு வைங்களே, அவர் அதில் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தாலும் எல்லா புக்கையும் ரிஃபர் பண்ணியிருப்பாரு. சைக்கிளுக்கு மேலே ஏற்றின போல தான் அவருக்கு விளங்க, ஆகா ஓட்டவே தெரியாது. சைக்கிளை பற்றி ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். ஒரு தடவை தள்ளினா கீழே விழுவான், மறுபடி எடுத்து தள்ளின சீருக்கு மறுபடி போவான், மூணாவது நாள் ஒட்டோவோ போயிடுவான். விளங்குதா? சாப்டர் என்னண்டா, அது ட்ரைனிங், இது டீச்சிங். இதுதான் உள்ள விஷயம். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ட்ரைனிங் டீச்சிங். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நாம் செய்யணும், அவங்க செய்வாங்க. சொல்லக்கூடாது, சொன்னா எதிர்மறையா கூட சில பேர் வரும். அந்த பிள்ளைக்கு சொல்ற ஸ்டைல் இருக்குது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்றது? மகம் போய் உழுவு எடுத்துட்டு வாங்க, வாப்பா நின்றுப்பாரு, அது பிழை. அவர் எடுத்துட்டு வர பொங்கலுக்கு இந்த பக்கம் கழுவிப்பட்டிருக்காது, இப்பத்தானே சொன்ன கழுவணும் ஒரு அடி. அப்படி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கூட சாப்பிடுறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா முந்தைய கணவர் அபூ ஸலமா, அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, உமர் பின் ஸலமா. அவங்க மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் ஸலமாவை எடுத்து வளர்க்குறாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற நேரம் உமர் பின் ஸலமாவும் பக்கத்துல இருந்து சாப்பிடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட போக்களே சொல்லி கொடுக்கறாங்க, ட்ரெயின் பண்றாங்க. ஷம்மில்லாஹி தாலா, மகம் பிஸ்மில்லா சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூரம் சொல்லி காட்டி அவருக்கு ஷம்மில்லாஹி தாலா குல்பிய மீனிக்கே, உங்க வளக்கரத்தால சாப்பிடுங்க மக. ரசூலுல்லாஹ் வளக்கரத்தை எடுத்து சாப்பிட்டு வளக்கரத்தால சாப்பிடுங்க. வா குல் மிம்மா எலிக்க, உங்க பக்கத்துல உள்ளதை பிடிச்சு, அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல உள்ளதை சாப்பிடுறாங்க, உங்க பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ட்ரெயின் பண்ணினாங்க. நம்ம என்ன பண்றோம்டா? டிவியை போடுவாங்க, போட்டுட்டு எல்லாமே இவங்க பார்ப்பாங்க, நீங்க பார்க்கக்கூடாது, பார்க்கணுமா? என்ன நடக்கும்டா? புள்ளை என்பது உங்களை காப்பி பண்ணும். சின்ன ஏர்லி சைல்ட்ஹுட்ல புள்ளைக்கு என்ன நடக்குது? ஆக்சுவலி புள்ளையுடைய மைண்ட்ல ஒன்றுமே இல்லை, எதை பார்க்குதோ அதுதான் குழந்தைக்கு விளையாட்டு. அதாவது நீங்க ட்ரெயின்ல கூட்டி போனீங்க, ஆரம்ப காலத்துல விளையாட்டு சாமான் டாய்ஸ் என்று வந்து ஜம்போ ஜெட்டு ஷிப்புமா வாங்கி கொடுப்பாங்க. அப்ப கழுத கோவேரி கழுதைகள் தான் டாய்ஸா செஞ்சிருப்பாங்களா இருக்கு. ஏன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்களே, குதிரையை வந்து வச்சிருக்கிறாங்க, ரசூல்லா வர்றாங்க, ஆயிஷா காத்தடிக்குது, வச்சிருந்த குதிரை தெரியுது, அது ரெக்க வந்த குதிரை. ஆயிஷா என்ன உங்க குதிரைக்கு ரெக்க வந்திருக்குது என்று ரசூல்ல கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லல்லா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு ரெக்க இருக்கு இல்லையா அப்படின்றாங்க. அப்ப விளையாடின போனிக்கா வந்து ரெக்க உள்ள போனிக்கா விளையாடிருக்கிறாங்க ஆயிஷா நாயகி. அப்ப சாப்டர் என்றா அந்த காலத்துல, அது இந்த காலத்துல என்ன, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ட பாக்குறாங்க. இப்ப உள்ள பிள்ளைக்கு போனா எனக்கு ஒரு ட்ரெயின் வாங்கி தாங்க வாப்பான்னு கேட்கும், எதை பார்க்குதோ அதுதான் விளையாட்டு. இப்ப குழந்தை என்ன செய்யும்டா? நீங்க போங்க டாக்டர்கிட்ட கூட்டி போய், டாக்டர் வயிற்ற பிடிச்சி நெசுக்கினா, இது வீட்டுக்கு வந்து போனிக்கா பிடிச்சி நெசுக்கி வலிக்குதம்மான்னு டாக்டர் கேட்ட மாதிரி போனிக்காட்ட கேட்கும். மாளிகாவத்தின்னு ஒரு பிரதேசம் இருக்கு கொழும்புல, அங்க ஒரு இடத்துல நான் பாக்குறேன், ஒரு குழந்தை என்ன பண்ணுதுண்டா, போனிக்கா வச்சுட்டு போனிக்காக்கு ஏசுது, உன் தொடைய திருவேன்
அப்படியானது. என்ன உம்மா என்ன சொல்றதுன்னா, கோவம் வந்தா உன் தொடைய திருவம் பாரு, அத போனிக்காக போய் உன் தொடைய திருவானது புல்ல சின்னது. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி அந்த புள்ள என்ன நடக்குதுன்னா, உம்மா பேசுவதை தான் பேசு. நாம தாய்மொழி தாய்மொழின்றமே, அது எப்படி இலங்கையில பிறந்த எல்லாரும் ஒரு தமிழா பேசுறாங்க, கொழும்பில் என்னன்னு பேசுவோம். ஒரு 60 கிலோமீட்டர் அங்கால உள்ள பேரு வலையில பிறந்துட்டாரண்டா, அவர் என்டிஎன் பேசுவார். அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்கால உள்ள அல்காமத்துல பிறந்தா என்னத்தியனா பேரும். அங்கிருந்து கொஞ்சம் காலிக்கு போனா இன்னொரு 60 கிலோமீட்டர் அங்கால போனா ஏன்டியனா பேரும். என்ன என்டிஎன் எனாத்தியன் ஏன்டியன் இப்படியே போகும். இதே கொஞ்சம் மேல மாவனல்ல பக்கம் போனா என்ன கரியம் பேசுவாங்க. தெரியாதவன் போன என்ன போனச்சிருக்க என்ன கரியை கேட்கிறான் கரியை கேட்கிறான்னு கேட்கற மாதிரி இருக்கும். என்ன கரியம் ஆரம்பிப்பாங்க. ஏன் அது ஒரு தமிழ் தான், அந்த இடத்துல டிஃபரெண்ட், ஒவ்வொரு இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். என்டிஎன் என்று சொல்ற பிள்ளைக்கு பிடிச்சி அடிச்சு என்டிஎன் சொல்லக்கூடாது, இதுக்கு போற என்னன்னு தான் சொல்லணும்டா. திரும்ப கேட்க என்டிஎன் பாப்பா சொன்னீங்க, அது என்டிஎன் ஊறி போச்சு. பிறகுதான் உங்களுக்கு அந்த ஊர் மொழி. புள்ள என்ன செய்யமாண்டா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் பேசு. நீங்க அதை படிச்சு கொடுக்க தேவையில்லை. நாங்க பேருவல ஆட்கள், நாங்க என்டிஎன் மொழி தெரியுமா? அந்த புள்ளைக்கு தெரியும் என்டிஎன் மொழி, எங்களுக்கு தெரியும். நான் போயிருக்கிறேன் ஒரு ஊர்ல, அங்க யாருக்குமே, எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடையில போனா இலங்கையில எவரடி பெட்ரின்னு ஒரு பெட்ரி இருக்குது, எல்லா கண்ட்ரி எல்லா இடத்துல இருக்குது. இந்த எவரடி பெட்ரிய கேட்கிற நேரம் அந்த ஊர் மக்கள் கேட்ட இஸ்டைல் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. கடைக்கு போய் கேட்டா 9 பூனை பஞ்சு பெட்டி ஒண்ணு தாங்கடா. அட 9 பூனை பஞ்சு பெட்டியா, என்னையா கேக்குறான்டா, எனக்கு சிரிப்பு. புதிய பெட்ரி, இது என்னடா எவரடியா கொடுக்கறான். அப்ப செப்டர் என்னன்னா, அந்த ஊர் மக்கள் அது 9 பூனை பஞ்ச பெட்டின்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப அத மாதிரி அந்த மக்கள் நினைக்கிறாங்கடா, அதுதான் பெட்ரி வாங்குறதுக்கு யூஸ் பண்றாங்க. அவன் மொழி சில ஊர்களில் பேசுறது ஏசுற மாதிரி இருக்கும், சில ஊர்ல ஏசுறது பேசுற மாதிரி இருக்கும். இவன் பேசுறானா ஏசுறானே விளங்காது, அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பீங்க, ஒரு மிஸ்ரிய கண்டமன விளங்கும். இவன் பேசுறானா எனக்கு ஏசுறானா, எனக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜும் டிஃபரெண்ட். அந்த பிஞ்சு குழந்தையோட மூளை எவ்வளவு பவர்ஃபுல்லா நினைக்கிறீங்க, எவ்வளவு பவர்ஃபுல் நினைக்கிறீங்க. எத்தனையோ வருஷம் கிளாஸுக்கு போய் ஏறாதது, அது குயிக்கா கேப்சர் பண்ணிடும். உம்மா எப்படி பேசுவாங்களோ அதே நயத்தோட பேசும். இழுத்தா சுருக்கியா இப்படி போட்டா எங்களுக்கு புரியாது. தமிழ் பேசுவோம், யாழ்ப்பாணத்துக்கு போனா புரியாது என்ன பேசலாம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் பிறக்கும் ஒரு புள்ள அது கேப்சர் பண்ணிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பிரெயின். நீங்க நினைக்கிறீங்க குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுண்டு. சின்ன ஒரு புள்ள ஒரு லொலிபப்பை காட்டி உங்கன்னு கேட்கும், அதுக்கு லொலிபப்னு தெரியாது, அது என்ன இப்படி கேட்கறேன்னு தெரியாது. கேட்க தெரியுது, எப்படி கேட்டா இவர் தருவாருன்னு தெரியுது. கேட்டு நீங்க கொடுக்கலன்னு வைங்க, தாடியை பிடிச்ச ஒரு குத்து அவருக்கு தெரியும். அது கேட்ட அந்த லொலிபப்பை வாங்கலாட்டி ஒரு அழுகு. அப்ப அழுந்தா என்ன இப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி லொலிபப்பை வாங்கி கொடுப்பீங்க, உடனே சிரிக்கும். எப்படி ஏமாந்தீங்க என்று சொல்ல தெரியாம உடனே சிரிக்கும். எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட லொலிபாப் எப்படி வாங்கணும்னு. கேட்டு குத்தி தரலையா, அல்லது உட்கார தந்துடுவீங்க. குழந்தைக்கு தெரியுது, சின்னதுதான், பேசவே வராததுக்கு. ஆனால் உங்கள்கிட்ட எடுக்க தெரியுது, அந்த அளவு ஒரு ஆற்றலை குழந்தை மூளை கேப்சர். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது. அந்த காதை ஒன் பண்ணி வாயை ஆஃப் பண்ணி அவ்வளோத்தையும் கரைச்சு பார்த்து பிடிக்கும். நீங்க எந்த மொழி பேசினாலும் தாய் தகப்பன் அந்த மொழியை, அது கிராமர் படிச்சு புக் படிச்சு ரீட் பண்ணி எல்லாம் இல்லை, அப்படிதான் நாங்களும் வந்தோம். எங்களுக்காக இன்னும் வீட்டுக்கு போய் உமா ஒரு நாள் நைட் கிளாஸ் நடத்துவாங்களா கிச்சன்ல, இதுதான் கருவாடு, இது முட்டை 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 கருவாடு, இப்படி பாடமாக்கினோம். முட்டைன்றோம் கருவாடுன்றோம் அங்கிள்ன்றோம் எல்லாம் எப்படி வந்துச்சு. இப்ப இந்த வொகேபுலரி எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியுது. அவ்வளவு ஆற்றலோடு நாங்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச். ஒரு உமா வந்து சொல்லுவாங்க, என் புள்ள படிக்கல, உங்க புள்ள படிக்கலையா, இவ்வளவு நேரமா என்ன செய்து பாருங்க வீட்டுல என்ன செய்தண்டா, புள்ள கூட்டம் சோறண்டாக்கு, இல்லாட்டி வீடு கட்டுறாங்கண்டா, அது ஒரு பெட்ஷீட் எடுத்து ரெண்டு புட்டத்தில் கட்டி அது வீடு கட்டுற மாதிரி கட்டும். அதே மாதிரி உமா ஆக்குறாங்கண்டா, அதுவும் சின்ன சின்ன பாத்திரங்கள் கட்டி கல்கள் போட்டு ஆக்கும். நீங்க செய்யற அத்தனை அந்த புள்ள செய்யுது. இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்ன சொல்றாங்க, எங்க புள்ள படிக்கதே இல்லையே. நான் திரும்ப என்ன சொல்லணும், நீங்க படிக்கவே இல்லையே. ஒரு பேப்பரையாவது எடுத்து வாசிங்கடா, அது வாசிக்கும். சிம்பிள் சாப்டர் அவ்வளவுதான். ஒரு நாளும் நீ படிங்க படிங்க என்று சொல்லாதீங்க.
அது ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு உண்டாக்கும். உங்க பொண்டாடி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அயன் பண்ணணும், முதல் தடவை அயன் பண்ண கொடுத்துட்டு அயன் பண்ணிட்டீங்களான்னு கேளுங்க. ஒரு ரெண்டு தடவை ஒரு தடவை கேட்டா சரி அயன் பண்ணி தரேன்னு வாங்க, இன்னும் அயன் பண்ணலையா கொஞ்சம் இருங்க அயன் பண்ணி தரேன். இவர் நாலாவது தடவை அஞ்சாவது தடவை அயன் பாக்ஸ் மூஞ்சில வைப்பார் கேட்டீங்கிறார் அப்படின்னு வாங்க. ஏன்னா எத்தனை தடவை ஒரு மனுஷன் கேட்கறது நான் அயன் பண்ணி தராம ஓடையா போறேன்னு கேட்பாங்க. செப்டர் என்ன, ஒரு மனுஷன் உங்கள்கிட்டயே ஒரு விஷயத்த பல தடவை சொல்ற நேரம் வெறுப்பு உண்டாகும். ஒரு பிள்ளைக்கு படிங்க படிங்க படிங்கன்னு பல தடவை சொன்னா அவன் படிப்பை கண்டாலே ஓடிடுவான். அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குது. அவருக்கு படிக்கணும்டா, அவருக்கு என்ன சொல்லணும், அவருக்கு விருப்பமான ஒரு ஐட்டத்தை சொல்லணும். அதுக்கு சொல்லுவாங்க மைண்ட் மேப்பிங். என்ன செய்யணும்டா, அவர் அதுக்கு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா இங்கேக்கு வருவார். ரைட் பிரெயின் ஆன் பண்ணணும், லெஃப்ட் பிரெயின் படிப்புக்கு கொண்டு வர. அது எப்படி, சாதாரணமா பிள்ளைகள் கடைக்கு அனுப்பிங்களே, கடைக்கு அனுப்ப போகலே உமா தம்பி அனுப்புங்க நானா அனுப்புங்கன்னு வாங்க. கால் வலிக்கு இது நான் எப்படி போறதுன்னு கேட்பாங்க. மா உங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொண்டு நீங்க கடைக்கு போயிட்டு வாங்கண்டா, இங்க திரும்பி அங்கால திரும்ப ஒரே ஓட்டம் கடைக்கு, ஏன்னா சாக்லேட் கிடைக்குது. மைண்ட் மேப்பிங் என்னண்டா, என் மனசு இங்க இருக்கிற என் மனச இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட். எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய டீச்சிங்ல உள்ள சிம்பிள் ஒரு விஷயம். இன்றைக்கு வேர்ல்ட் வைடாக இந்த விஷயங்கள் செய்யறாங்க. என்ன செய்யணும்னா, ஒரு மனுஷன் மனநிலைமை அதுதான் அவனை ஆக்சுவலி சிரிக்க வைக்கிறது, வேலை செய்ய வைக்கிறது, எலும்ப வைக்கிறது, எல்லாம் செய்ய வைக்கிறது. சுபகு தொழுகைக்கு எலும்பாதவங்க எல்லாம் சில பேர் ஹையர் ஓடுவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு 3 மணிக்கு ஹையர் ரீக்கி ஆ போட்டுக்கண்டா 2:30 மணிக்கே எழும்பிடுவான். 3 மணிக்கு ஹையர், சுபகு தொழுகைக்கு 5 மணிக்கு எழும்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா மைண்ட் என்பது அதுதான் எங்களை எழுப்பாட்ட போகுது, எங்களை ஒர்க் பண்ண வைக்க போது எல்லாம் அதான் செய்யும். இப்போ இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஆச்சுண்டா, உதாரணத்துக்கு இமயமலை இருக்குது, இந்த இமயமலையை ஒட்டி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ரெண்டு பேர் ஏறினாங்களாம், ஒரு இளைஞன் ஒரு வயோதிபர், கட்டுமையான கூதலாம். அப்போ இளைஞனே நின்றுட்டானா, வயோதிபர் பேசாம ஏறுறாராம், இவன் கத்துறானா, ஐயா பக்தர் எங்க ஐயா இந்த கூதல ஏறுறீங்க. அவர் திரும்பி கத்தி சொன்னாராம், தம்பி என் மனசு மலை உச்சில, என் உடம்பு நடக்குதுன்றாராம். இந்த நிறைய பேர் பஸ் ஸ்டோல்ல நிப்பாங்க மனசு வர காட்டி, ஏன்னா மனசு பஸ்ல வருது, அந்த பொம்பளை புள்ள வர காட்டி இருப்பாங்க, காலே வலிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி 1:30 மணித்தேரம் நிப்பான், உனக்கு முட்டு வலியா என்ன வலி, அந்த வழியே தெரியாது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி உடுக்க காட்டி அரவர் பதறைய காலெல்லாம் வலிக்குது, எதுக்கு உன முடிச்சேன்னு கையால அமுக்கி அமுக்கி இருப்பான். மைண்ட் மேப்பிங். திருமணத்துக்கு முன்னாடி எத்தனையோ எஸ்எம்எஸ், நைட்டுக்கு எஸ்எம்எஸ், 12 மணிக்கும் பேசுவான். திருமணம் முடிச்சு 3 மாசம் களி இல்லை, பொண்டாட்டியை டாலிங்னு கூப்பிடுவான், அப்படியே அப்படி இப்படி வரும், போக போக ஸ்ரீதேவி அப்படி இப்படின்னு முடிச்சதுனால இந்த முசிபத்து பிடிச்சிருப்போ அப்படின்னு அவ்வளவு பாதிக்கணும். என்ன ஆகுது, மைண்ட் மேப்பிங் அவுட்டா போகுது. இப்ப நிறைய பேர் நான் பார்த்துக்கேன், கால் பண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 எஸ்எம்எஸ் சாப்பிட்டீங்களா, நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிச்ச ஒரு 3-4 மாசம் போகல, பொண்டாட்டிக்கு அதுக்கு முன்னாடி அந்த காதலிக்கிற நேரம் மை பியூட்டி குயினா அதா இதா எல்லாம் போட்டிருப்பான். கல்யாணம் முடிச்சதுக்கு போறவு டேஞ்சர் போட்டு வச்சிருப்பான் போன்ல, டேஞ்சர் தொடக்கூடாது, இதுக்கு போற வீட்டுக்கு போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. என்ன சாப்டர் என்று சொன்னா, அவன் அதுக்கு முன்னாடி உள்ள மைண்டும் இப்ப மைண்டும் வேற. இதுக்கு ரீசன் என்னண்டா, இது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரிய ஆட்களுக்கும் கூட தான். இப்ப திருமணம் நடக்குதுன்னு வைங்களேன், நாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மூமின் 1 குடலுக்கு சாப்பிடுவோம், ஒரு காஃபிர் 7 குடலுக்கு சாப்பிடுவோம். அதுக்கு அர்த்தம் 7 குடல் அவனுக்கு இருக்கேண்டா. மூமின் 1 குடலுக்கு சாப்பிடணும்னு அர்த்தம், இவன் 7 குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு இவன் 1 போத்தல் குடிப்பான், அவன் 7 போத்தல் குடிப்பான்டா, அவன் நிறைய தண்ணி குடிப்பான், குறைய குடிப்பான்னு அர்த்தம். மூமின் குறைய சாப்பிடுவான், ஒரு காஃபிர் நிறைய சாப்பிடுவான். அதான் 1 குடலுக்கு 7 குடலுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது. அது ஏன், அது குண்மா தான். நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, அதான் மைண்ட் மேப்பிங்ன்றது. தர்மம் பண்ணி ஒரு பனிஷ் வளமையா சாப்பிடுறவரால் பாதியை கொடுத்து பாருங்க, மத்த பாதி உங்களுக்கு மிச்சமா இருக்கு. மனசே நிறைஞ்சிட்டு இந்த மாப்பிள்ளைய பாத்திருப்பீங்க கல்யாண வீட்டுல, அவர் வலிமா மத்த நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு போறான்னு வைங்களேன், எங்கேயாவது ஒன்று போய் அவருக்கு சவாங்கல கோழி வச்சிருப்பாங்க, கோழி கிடைக்கலன்னு வைங்க, போன இடத்துல ஃபங்க்ஷன்ல அவர் மூஞ்சே கோழியா போயிடுவோம், கோழி தராம எல்லாரும் சாப்பிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே அவருடைய திருமணத்துல அவர் வலியமான எல்லாரும் கோழி கொடுப்பாரு, மாமாவன் சொல்ற மாப்பிள்ள சாப்பிடுங்களேன், வேண்டாம் மாமா இல்ல கோழி முழு கோழி தொடவே மாட்டேன், என் மனசே நிறைஞ்சி மாமா இதுக்கு மேல எங்க வயிற்றுக்குள்ள போகிறதா. சாப்டர் என்ன, மனித இயல்பு மனசோட ஒட்டினதான். இந்த உடம்ப நடக்கணுமா, பட்டுக்கு குழந்தை இப்படி தூங்கிட்டு இருக்கும், காய்ச்சல்
ஸ்கூல் டைம் ஆவுது காச்சல் கூடிரும் போய்க்கல நிஜமாவே கூடும் உண்மையா கூடும் அதுக்கு போற ஒத்தம் பெட்ட கொண்டாந்து காட்டினான்னு வைங்க கொஞ்சம் ஸ்கூல் டைம் எல்லாம் பாஸ் ஆன போறோம் உண்மையா குறைஞ்சிரும் மைண்ட் அப்படிதான் இந்த உடம்பு தன்மை என்னன்னா எழும்பி ஓடிடுவான் கிரிக்கெட் விளையாடணுமா ஃபுட்பால் விளையாடணுமா பிள்ளைகள் வந்து நடிக்கல உண்மை அது மன ரீதியா உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் சைக்காலஜிக்கலி உங்களுக்கு அது கஷ்டம் தெரியும் நீங்கள் கவலைப்பட்டால் அது வேறு விதமாக முட்டு வலி நைட்ல கவலைப்பட்டு தூங்குறீங்க காலையில் முட்டு வலி இடுப்பு வலி மாதிரி எழும்புவீங்க இதெல்லாம் உண்மை செப்டரை பொறுத்தளவுல என்ன சொல்ல வரேன்னா சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவுல அவங்களை ட்ரெயின் பண்ணணும் அடுத்தது மைண்ட் மேப்பிங் எப்படி மைண்ட் மேப்பிங் அவங்கள்ட்ட வேலை எடுக்கிறேன்னு படின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு சொல்லணும் மகன் இதெல்லாம் செஞ்சா நாங்க வந்து இந்த சாக்லேட் எடுப்போம் அல்லது இந்த டாய்ஸ் தருவோம் ஒரு ஒன் மந்த்க்கு ஒரு சாப்டர் போட்டு ஸ்டார் போடணும் ஸ்டார் எத்தனை ஸ்டார் போடணும் உங்களுக்கு 100 ஸ்டார் யாரு கூட ஃபர்ஸ்ட்க்கு எடுக்கறங்களோ நான் தம்பில அவருக்கு இந்த gift கிடைக்கும் நீங்க பெரம்ப தூக்க தேவை இல்ல நீங்க இந்த மாதிரி வரலண்டா சலாம் சொல்லிட்டு ஸ்டார கழிச்சிரவும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் குறையும்டா அப்படி இருப்பாங்க இன்னைக்கு எதுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் இல்ல ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல அவ்வளவுக்கு வந்துட்டு நீங்க உடுப்பு வாங்கணுமா கார்டு கொடுக்கறான் நீங்க ஃபுட் சிட்டி போகணுமா அதுக்கு கார்டு கொடுக்கறான் எல்லாம் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் நீங்க போன் பேசணுமா அதுக்கு ஸ்டாப் பாயிண்ட்ஸ் அட பெரிய பெரியவனே ஸ்டாப் பாயிண்ட்ஸுக்காக வேண்டி எல்லாம் செய்யறான்டா சின்னவங்க செய்ய மாட்டாங்களா அவங்கள ரேஸ் ஓட விடணும் அப்ப அவங்களை அறியாமலே 100 கணக்கு செய்வாங்க நாம என்ன பண்றோம்னா படி அப்படின்றோம் இது பிழையான ஒன்று